லூக்கான செய்தி அதிகாரம் இருபத்தி இரண்டு இறை வார்த்தைகள் ஐம்பது ஐம்பது ஐம்பத்தி ஒன்று அப்போது அவர்களில் ஒருவர் தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வழக்காதை துண்டித்தார் இயேசு அவர்களை பார்த்து விடுங்கள் போதும் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்கினார் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே வாசிக்கப்பட்ட இந்த சம்பவம் இயேசுவை யூதாஸ் காட்டி கொடுக்கிற போது நடைபெறுகிறது பன்னிருவருள் ஒருவரான யூதாஸ் சம்பவன் இயேசுவை காட்டி கொடுக்க முத்தமிட நெருங்குகிறான் அப்பொழுது அவன் செய்ய போவதை முன் இயேசு முத்தமிட்டா மனுமகனை காட்டிக் கொடுக்க போகிறாய் என்று கேட்கிறார் சுற்றி நின்றவர்கள் நிகழப்போவதை உணர்ந்து ஆண்டவரே வாளால் வெட்டலாமா என கேட்டார்கள் அப்பொழுது தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவருடைய வழக்காதை வெட்டினார் யார் வெட்டினார் காது வெட்டப்போட்டுடைய பெயர் என்ன எடுத்து வாசிப்போம் யோவா நற்செய்தி பிரிவு பதினெட்டு இறை வார்த்தைகள் பத்து சீமோன் பேதர்விடம் ஒரு வாள் இருந்தது அவர் அதை உருவி தலைமை குருவின் பணியாளரை தாக்கி அவரது வழக்காதை வெட்டினார் அப்பணியாளரின் பெயர் மால்கு இயேசு பேதுருவட்டத்தில் உன் வாழை உரையில் போடு தந்தை எனக்கு அளித்த துன்ப கிண்ணத்தில் துன்ப கிண்ணத்திலிருந்து இருந்து நான் குடிக்காமல் இருப்பேனோ என்று சொல்லுகிறார் பிறகு இயேசு அவர்களை பார்த்து போதும் விடுங்கள் என்று கூறி அவருடைய காதை தொட்டு நலமாக்குகிறார் தம்மை பிடித்து செல்ல வருடத்தில் இயேசு தன் அன்பை வெளிக்காட்ட வெட்டப்பட்டனுடைய காதை ஒட்ட வைத்து சுகம் கொடுக்கிறார் குணப்படுத்துகிறார் பகைவர்களை நேசியுங்கள் பகைவருக்கும் அன்பு காட்டுங்கள் என்று சொன்ன இயேசு அதை தம்முடைய வாழ்விலும் அவர் செய்கிறார் பகைவரை அன்பு செய்ய நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் மன்னிக்கு கற்றுக் கொடுக்கிறார் நம் இயேசு நம் வாழ்வில் நாம் பகைவர்களை நன்னிக்கிறோமா அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறோமா சிந்தித்து பார்ப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்து தம்மை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகம் தந்து தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையினாலே சுகம் தந்தார் பகைவரிடம் அன்பு செய்ய கற்றுக் நம் இயேசு தம்முடைய பணி வாழ்விலும் அதையே செய்து கட்டினார் நாம் எந்த போராட்டங்களோடு இருந்தாலும் சரி என்ன கவலைகளோடும் என்ன வியாதிகளோடு கூட இருந்தாலும் சரி உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது சுமத்தி விடுங்கள் என்று சொன்ன இயேசு நம்மை ஒப்பு கொண்டு போகும் மனிதனுடைய வார்த்தைகள் காயப்படுத்துகிற வார்த்தைகள் உள்ளத்தை உடைக்கிற வார்த்தைகள் மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே உன் உள்ளத்து பயங்களை போக்க இயேசு நருகிலே இருக்கிறார் அஞ்சாதே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் மலைகள் நிலை பெயர்ந்து போகலாம் குன்றுகள் அசைந்து போகலாம் ஆனால் நான் மீது கொண்டிருக்கும் அன்பு மாறாது அது நிலையானது என்று சொல்கிறார் மனதிற்கும் உடைய இயேசு தாய்க்கு அன்பு ஒற்றி போகுமோ பெற்றவள் தன் பிள்ளையை மறப்பாளோ அப்படியே பெற்றவள் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன் என்று சொன்ன இயேசு நம் அருகிலே இருக்கிறார் அற்புதம் செய்ய அதிசயங்கள் செய்ய இந்த இரவு நேரத்தில் எங்களோடு கூட சேர்ந்து நீங்களும் செவியுங்கள் நாங்களும் உங்களுக்காக இறைமகன் இயேசுவிடம் செபிக்கிறோம் நீடி ஆயிலால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் என்று சொன்ன எங்கள் அன்மின் பரலோக தகப்பனே அப்பா உடைய மீட்பை எங்களுக்கு இந்த நாளில் நீர் வெளிப்படுத்தப்படுவதற்காய் நன்றி செலுத்துகிறோம்ப்பா இந்த மாலை வேளையில் உன் பாதம் அமர்ந்து ஜபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நிறைவாய் நீர் ஆசிர்வதியும் தகப்பனே ஆம் தகப்பனே அதிசயங்களை செய்தவரையும் ஆராதிக்கிறோம் மனதுருக்க உடையவரையும் ஆராதிக்கிறோம் மன்னிப்பதில் வல்லவரையும் ஆராதிக்கிறோம் எம்மை மாறாதவரையும் ஆராதிக்கிறோம் மறவாதவரையும் யாராதிக்கிறோம் குணப்படுத்துகிறவரையும் ஆராதிக்கிறோம் ஆம் தகப்பனே எங்களை குணப்படுத்த வந்தவரையும் ஆராதிக்கிறோம் தகப்பனே இந்த நாளில் அப்பா இந்த காது துண்டிக்கப்பட்ட ஒரு மகனை ஆண்டவரே நீர் குணப்படுத்தினீரே அப்பா அதுபோல தகப்பனே தகப்படி தகப்பனே அகில உலக மக்கத்தில் ஆண்டவரே காது கேளாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தாப்பனே அப்பா காது கேட்காமல் ஆண்டவரே என் வார்த்தை கேட்க முடியாத சூழ்நிலையில் அப்பா அந்த காது ஜவ்வுகளால் பிரச்சனைனாலும் அப்பா அந்த காதில் இருக்கும் ஜவ்வு காதில் உள்ள ஓட்டைகள் மித்தமாய் ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே தொடும் ஆண்டவரே பிறவிலே காது கேளாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தாப்பனே அந்த பிள்ளைகளெல்லாம் இந்த நாளிலே தொட்டு ஆசிரியம் ஆண்டவரே அப்பா அந்த நோயை நீக்கி போடுமாண்டவரே அந்த காது கேளாமை பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே மருத்துவ உதவி அப்பா அந்த பிள்ளைகளுக்கு கிடைக்க ஆண்டவரே அப்பா அந்த காதுகள் நலமா கேட்க கிருவே செய்ய எப்பத்தா திறந்துடுச்சோ அப்பா அந்த காது கேளாதரை பார்த்து நீ சொன்னீரே அப்பா அதுபோல இந்த நாளில் அப்பா அந்த காது கேளாமை நாள் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளை ஒவ்வொரு பிள்ளை அப்பா சுகம் கொடும் சுகம் கொடு சுகம் கொடுமாண்டவரே நோ நோக்கி நாங்கள் சோத்தரிக்கிற மாட்டோரே துதி இருக்கிற ஆண்டவரே அப்பா நீதியின் தேவனே அப்பா ஆடுகளுக்காக நீ இருந்த உலகத்திற்கு வந்திருக்க ஆண்டவரே அப்பா ஆடுகள் வாழ்வு பெரு பொருட்டு நீ வந்தீரே தகப்படை ஆம் தகப்படை நாங்கள் வாழ்வு பெரு பொருட்டு நீ இந்த உலகத்திற்கு வந்தீரே தகப்படை இந்த பிள்ளைகளை நீர் ஆசுரதிமப்பா வாழுதருவது தூய ஆவியே ஊனியல் ஒன்றுக்கும் உதவாது என்று சொன்னப்பா தூய ஆவின் வல்லமை கொடும் பரிசுத்தாவின் வல்லமை கொடுத்தாப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோய்களை நீ சுகப்படுத்த விரும்ப நம்பிக்கையோடு காத்திருக்கிறா தகப்படை அவர்களுக்கு அப்பா சுகத்தை பலத்தை ஆசுரதி உண்மையை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் 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 சுதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா வல்லவரே 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 இறங்கு மாண்டவரே இறங்கி வார மாண்டவரே இறங்கி வாரம் தகப்படே அந்த காது என் கேளாமல் இருக்கிற ஒவ்வொரு அப்பா அந்த காதுகளை தொட்டு ஆண்டவரை நீ சுகப்படுத்த மாண்டவரே சுகப்படுத்த மாண்டவரே உமால் முடிய உமால் மாத்திரமே முடிய சுகம் பலன் தருகிற தேவன் ஆண்டவரே தொடு மாண்டவரே தொடு மாண்டவரே காது வழியினால் வேதனைப்படுகிற பிள்ளைகளை தொடு மாண்டவரே அப்பா அந்த காது கேளாமல் இருக்கிற பிள்ளைகளை தொடும் மாண்டவரே இன்னும் மாண்டவரே பலவித நோயினால் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உச்சம் தலைந்த உள்ள கால இருக்கிற எல்லா உறுப்புகள் இருக்கும் நோய்களை ஆண்டவரை நீ சுகப்படுத்தும் பலப்படுத்தும் உள் உறுப்புகள் வெளி உறுப்புகள் வெளியில் சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே கரத்தின்கள் ஒப்பு கொடுக்கிறவராச்சாவே அதிசயத்தின் தேவன் ஆறுதலின் நாயகன் அப்பா உம்மால் எத்தனை வேதனைக்குள்ளார் பார்த்தா நோயின் அத்தமாய் ஆண்டவரே கண்ணியரும் கவலையுமாய் இருப்பார்கள்தா அப்படி காதுகளால் வழியினாலும் ஆண்டவரே கேட்க முடியவில்லையே அப்பா என்ன செய்வது என்று ஆண்டவரே திகைத்து போயிருக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இப்படி ஆசீர்வாத்தை கொடுத்து நிறைவாய் நீர் வழிநடத்தும் ஆண்டவரே வழிநடத்தும் ஆண்டவரே அப்பா ஆவியானவருக்கும் இருக்கும் இடத்தில் அப்பா விடுதலை கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாய் நீர் ஆசிர்வத்தை தொட்டு ஒரு இடத்தை அப்பா தகப்பனே இம்மை காட்டி கொடுக்கிற அந்த இரவு வேலையில் கூட ஆண்டுபரே அப்பா நீ ஒரு அதிசயம் அற்புதத்தை நீ செய்திருக்கிறீங்கப்பா அப்பா உண்மையே நம்பி இந்த அகில உலக மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க தாப்புனே நோயிலேருந்து நீ சுகம் தருவீர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறாங்க தாப்புனே அந்த பிள்ளைகளை ஒரு விசையாய் கண்ணோக்கும் ஆண்டவரே நலம் தருகிற மருந்து நீப்பினே நானே உண்மை குணமாக்கும் ஆண்டவர் என்று சொன்னீங்கப்பா இந்த குணமாக்கும் ஜப வழிபாடில் ஆண்டவரே ஜெப கேட்கிற ஒவ்வொரு மகனை மகளையும் நிறைவாய் நீர் ஆசிரியம் தாப்பனே நோயிலிருந்து விடுதலை கொடு மாண்டவரே அப்பா பாவத்திலிருந்து விடுதலை கொடு மாண்டவரே சாபத்திலிருந்து விடுதலை கொடு மாண்டவரே சாத்தானின் கட்டுக்கள் இருந்து விடுதலை தர வேண்டுமா இம்மை கெஞ்சி மன்றாடுகிற தாப்பனே அப்பா இந்த வேண்டுலாம் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணன் மூலம் எடுக்கிறவங்க ஜீவனில் நல்ல பிதாவே ஆமேன்